இந்தியா முழுவதிலும் இளம்பிள்ளைவாதம் என்று சொல்லக்கூடிய போலியோ இல்லாத உலகத்தை உருவாக்குவோம் என்ற நோக்கில் கடந்த பல ஆண்டுகளாக போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம்கள் ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது. மருத்துவத்துறையின் சார்பில் நடைபெறும் இந்த போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தமிழகத்திலும் இன்று துவங்கியது. இதனை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் ரயில் நிலையம் அருகே அமைந்துள்ள பேபியால் என்று சொல்லக்கூடிய துணை சுகாதார நிலையத்தில் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் துவங்கியது. இதில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கொண்டு தாய்மார்கள் அனைவரும் வரிசையில் சமூக இடைவெளியுடன் முகக்கவசம் அணிந்து அரசின் கட்டுப்பாடுகளை மதித்து தங்களுடைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை அளித்தனர். இந்தியா முழுவதிலும் இன்று பிறந்த 1 மாதமான குழந்தை முதற்கொண்டு 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் அனைவருக்கும் இளம்பிள்ளைவாதம் என்னும் போலியோ நோயை தடுக்கும் விதமாக போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக 31/1/2021 இன்று அனைத்து பகுதிகளிலும் அரசு பொது மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப துணை சுகாதார நிலையங்கள், அதுமட்டுமல்லாமல் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாமிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் இதற்கான பணிகள் இன்று காலை முதலே துவங்கியது. இதனையடுத்து உதகையை அடுத்துள்ள தீனட்டி பகுதியில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெற்றது. அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்குவதற்காக காலை முதலே ஆரம்ப துணை சுகாதார நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர். கவர் ஐந்து நல்லத எத்தனை வயசு 3 வருஷம் ஆச்சு.